சாப்பிட்டோமா, தூங்கினோமா, ஏதோ கொஞ்சமாக வேலை செஞ்சோமா, வேறு எதுவும் இருக்காது. நம்ம பல சினிமாக்களில் பார்த்ததும் உண்டு. என்ன வீட்டில் இந்த மாதிரி இருந்தாலும் வீட்டில் இருந்து காசு எடுத்துகிட்டு போகிறது, சூதாடுறது, இல்லை யாருக்காவது கொடுக்கறது, இங்கே மதிக்காமல் இருக்கிறது, இங்கே இவ்வளவோ கஷ்டப்படுவாங்க, ஆனால் குடும்பத்தை பற்றி எதுவுமே நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல குடும்பங்கள் இருக்குது, இப்போவும் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே இன்ஃபென்ட் சோல்ன்ற அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கிறவங்க. அந்த கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. சுட்டு போட்டாலும் மகாத்மா ஆக முடியாது, என்ன தெரியாது. இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். மேலே போன பிறகு அது வரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கே காட்டுவாங்க. இதுதான் சினிமா, அதை பார்த்து அப்போ வந்து நமக்கு இந்த பாடி, மைண்ட், ஈகோ அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை ஆன்மா சைத்தன்யத்தில் அப்படி பார்ப்போம். ஓ, நான் இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தேனா, இப்படியெல்லாம் இருந்தேனா, இதெல்லாம் செஞ்சேனா. ரெண்டாவது அது ரிவர்ஸில் காட்டுவாங்க. அதாவது ஒரு ஆடை வெட்டுறதா இருந்தால் அந்த ஆட்டுக்குள்ளே இருக்கும் இவர் கான்ஷியஸ்னஸ், அது வெட்டும் போது அந்த ஆடு எப்படி துடித்துடிக்குது, எப்படி பயப்படுறது, அதிலிருந்து எவ்வளவு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உருவானது, ஒரு காட்டுமிராண்டித்தனமாக நம்ம வந்து ஒரு கனிவே இல்லாமல் எப்படி நம்ம கொன்னோம், அந்த வலி அங்கே தெரியுது. இங்கே இருக்கிறப்ப வாழ்ந்தப்போ தெரியாது. மேலே போனப்போ படம் போட்டு காட்டுவாங்க இல்லை, அதுவும் ரிவர்ஸில் போட்டுவாங்க இல்லை, அப்போ தெரியுது. ஒரு பொண்ணை கெடுக்கும் போது அவள் எவ்வளவு துடிச்சிருப்பா, அதனால அவளுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள் என்ன. இப்போ நாம் இங்கே திருடிட்டோம், அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அதனால அந்த கல்யாணம் எப்படி தடைப்பட்டது, அவங்க எப்படி அவதிப்பட்டாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இது இல்லாமல் ரிவர்ஸில் பார்க்கும்போது நான் வந்து செஞ்ச இந்த ஒரு செயல் இவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கிச்சா, என்னை பார்க்கும் போது தான் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் என்பது வருது, அந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சுக்குது. ஓகே, இப்போ இந்த வழி இங்கே இருக்கா, அதுக்கு பிராயச்சித்தமாக நான் வந்து இந்த கர்மாவை இப்போ எனக்கு வந்திருக்கு, இந்த கர்மாவை போக்கிக்கணும்னா இப்போ வரும் போகிற இந்த பிறவிகளில் நான் என்னென்ன செய்யணும், அதுக்கு ஏற்றவாறு தான் இது டிசைன் பண்ணிக்கிட்டு வருது. அதனால்தான் சொன்னது, நம் வாழ்க்கையில் நடக்கிறது அனைத்தும் நம் அனுமதியோடு நாமே வரைஞ்சிக்கிட்ட மாதிரி தான், நாமளே எழுதிக்கிட்ட மாதிரி தான் இங்கே நடக்கதே தவிர வேறு எதுவும் இல்லை. யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. எல்லாமே நாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு தான். அது நமக்கு மாமனாராகட்டும், மாமியாராகட்டும், நம்ம பிறந்த வீடாகட்டும், புகுந்த வீடாகட்டும், இவங்க தான் எனக்குன்னு சொல்லி நாமளே முடிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா, எனக்கே இந்த மாதிரி ஒரு மாமியார் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கிறோம்னா, நாம் தான் இத்தனைக்கும் நாம் எல்லாருமே மேலே போன உடனே எல்லாமே ஒரு ஆன்ம குடும்பம் தான், நாம் எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. யார் நமக்கு இங்கே தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்க மேலுலகத்தில் நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்கள தான் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கா, ப்ளீஸ் நீயாயும் வாண்டி எனக்கு இந்த பாட்டு இந்த இனிமையாக இருந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடு, நீ தான் எனக்கு நாத்தனாராக வரணும், இந்த அனுபவங்களை எனக்கு கொடுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஞானமானு கேட்காதீங்க, ஆன்மாவுக்கு எல்லாமே ஞானம்தான். சிகரெட் பிடித்தாலும் ஞானம்தான், குடித்தாலும் ஞானம்தான், அதை விட்டுட்டாலும் ஞானம்தான், அதிலே பிறந்து நமக்கு கேன்சர் வந்து இறந்து போனாலும் அது எல்லாமே ஞானம்தான். நல்லவராக இருந்தாலும் ஞானம்தான், அது தீயவராக இருந்தாலும் ஞானம்தான், எல்லாருக்கும் கொடை வள்ளலாக கொடுத்தாலும் ஞானம்தான், திருடனாக இருந்து எல்லாமே சுருட்டுக்கிட்டு போகிறது எல்லாமே ஞானம்தான். ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஞானம். இதெல்லாம் ஏன் இந்த ஞானம்னா, நமக்கு வந்து மேலே நிறைய உலகங்கள் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அந்த வைப்ரேஷன்ஸ், எனர்ஜிஸ், அந்த ஞானத்தை பொறுத்து அங்கே நமக்கு என்ட்ரி என்பது இருக்கும். இப்போ இது வந்து 3D வேர்ல்டு. நாம் எங்கிருந்து வந்தோமோ நமக்கு தெரியாது. நம்ம 4வது நிலத்திலிருந்து வந்திருக்கலாம், 5வது நிலத்திலிருந்து வந்திருக்கலாம், எங்கேயோ எந்த லோகத்திலிருந்தும் வந்திருக்கலாம். அந்த லோகத்திலிருந்து இப்போ நம்ம வந்து ஒரு 4வது டைமென்ஷனில் இருந்திருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 4லேருந்து 5க்கு அப்படியே போயிட முடியாது. ஒரு 5வது டைமென்ஷனில் வாழ்ந்த அந்த ஆன்மாக்கள் 5லேருந்து 6க்கு அப்படியே போயிட முடியாது. 5ல் இருந்தோம், அங்கே நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்தாங்க. 5னா 5th டைமென்ஷனில் அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும் பாடங்கள். அங்கெல்லாம் பாடங்களெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அங்கே கற்றுக்கிட்ட பாடங்கள் இங்கே நமக்கு இது பரீட்சை. அங்கே வந்து பொறுமையை கற்றுக்கிட்டோம், தியாகத்தை கற்றுக்கிட்டோம், அன்பை கற்றுக்கிட்டோம், அரவணைப்பை கற்றுக்கிட்டோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் கற்றுக்கிட்டோம், எல்லாமே கற்றுக்கிட்டோம். எல்லாமே கற்றுக்கிட்டாச்சுன்னு ஓகே மிஸ் அப்படின்னு ஒரு இல்லை ரெண்டு கை தூக்கணும். ரெண்டு கை தூக்கினியா, அவ்வளவு படிச்சியா,
அப்போ கீழே இறக்கி விடுவாங்க. போ, அங்கே போய் உனக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்குது, எந்த அளவுக்கு தியாகம் இருக்குது, எந்த அளவுக்கு சாந்தமாக இருக்கிற, எந்த அளவுக்கு நீ அமைதியாக இருக்கிறேன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் சிச்சுவேஷன்ஸ் இங்கே கொடுப்பாங்க. நான் தான் சாந்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் அதுக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலை இல்லைன்னா சாந்தமாக இருக்கிறதுக்கு சாந்தமாகவே கொடுக்க மாட்டாங்க. சாந்தமாக இருக்கிறியா இல்லையான்னு பார்க்கணும் இல்லை. அப்போ சாந்தமாக எப்போ இருப்போம்? நமக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது நடக்கும்போது தானே சாந்தமாக இருப்போமோ இல்லை நாமளும் தலை விரிச்சுக்கிட்டு ஆடுறோமோ தெரியுது. அப்போ ஏன் இங்கே ஆஃப்டால் ஸ்கூலுக்கு போனாலும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அப்போ அங்கேருந்து இங்கே வரும்போது ஹோம்ஒர்க்கே இல்லாமல் வந்துடுவோமா? எல்லாமே இது ஹோம்ஒர்க் தான். நம்ம என்ன அங்கே சொன்னோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே அளவில் இருக்கும். 10 பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு இங்கே 30 பேர் சாப்பிடணும் முடியுமா? 30 பேர் சாப்பிட்றதா இருந்தால் அது 35 பேருக்கு சரியானதாக இருக்கணும். அதே மாதிரி தான், ஓ நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன்னா எது வரைக்கும் கற்றுக்கிட்டேன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இங்கே இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு இங்கே இந்த ஃபேமிலியில் அமையுது. ஸோ இப்போ தான் ஏன் என்ற கேள்வியே வருது இந்த ஆன்மாவுக்கு யங் சோலாக இருக்கும்போது தான். அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த ரேஸ் வேண்டாம், இந்த பேர் வேண்டாம், இந்த புகழ் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இங்கே நம்ம வந்தது மனித சாம்ராஜ்யத்துக்கு. இந்த மனித சாம்ராஜ்யத்தில் மனித நேயம்னு ஒன்று இருக்குது, அதனால தான் மனுஷன் பேரே வந்தது. அந்த மனித நேயம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மனித நேயத்தோடு நாம் இந்த சொசைட்டியில் வாழ பழகணும். அது எம்மாதிரியாவது இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு சேவை என்பது வருது. அதுவும் எந்த மாதிரி ஒரு சேவை? செல்ஃப்லெஸ், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. சின்னதாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா மகாத்மா அளவுக்கு, அதாவது ஒரு மதர் தெரசா அளவுக்கு நம்மளுடைய பிறவிகள் என்பது இருக்கும். மகாத்மா அவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சேர்ந்தவர் கிடையாது, எந்த பதவியும் ஆசைக்கலை, ஆனால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அவர் தான். அதனால தான் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் சொன்னோம். அவர் சொல்லியிருந்தா இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அவர் சொன்னாரா அது என் வேலை கிடையாதுன்னு சொன்னார். அட் இஸ் நாட் மை ஜாப், அதுக்காக நான் இது சுதந்திரம் வாங்கி தரலை, அது வேறு யாரோ அந்த கவர்மெண்ட் பார்த்துக்கணும், அந்த கவர்னன்ஸ் ஐயா மற்றவங்க பார்த்துக்கணும், அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஈவன் பத்ரிஜி ஆல்சோ, இங்கே பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி நாமளும் கூட இந்த ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியில், இந்த சொசைட்டியில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நமக்கு இருக்குது. ஆனால் பத்ரிஜி எந்த எம்எல்சி எம்எல்ஏ எம்பி எந்த எலெக்ஷன்லேயும் நிற்கலை, எந்த லோக்கல் எலெக்ஷன்லேயும் நிற்கலை. எல்லோரும் நிற்க வச்சார், யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லோருமே நிற்க வச்சார். ஆனால் எல்லோருக்கும் வந்து அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சார். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கூட எம்பியாக நின்னார், ஒரு வாட்டி 3 வாட்டி வந்தார். எல்லாருக்கும் அவர் வந்து கேன்வாஸ் பண்ணிட்டு போனார், ஆனால் அவர் எதுக்கும் நிற்கலை. அதே மாதிரி தான் அது செல்ஃப்லெஸ் சர்வீஸ். நான் இவ்வளோ செஞ்சேனே எனக்கு மறுபடியும் திருப்பி என்ன வருது அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. செய்யணும். இப்போ மதர் தசை செஞ்சாங்கன்னா அவங்க ஏதாவது எதிர்பார்த்தாங்களா? அவங்க இறந்த பிறகு அது எவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு. 4 புடவை, 1 வாளி, 1 மக்கு, அவ்வளோதான் நான் அங்கே இருக்கிறது. ஒரு சின்ன கட்டில் அவ்வளோதான், எந்த ஆடம்பரம் எதுவும் இல்லை, வெறும் 4 புடவை தான். ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை, சிம்பிளாக இருப்பாங்க. இங்கெல்லாம் ஆன பிறகு இங்கே அவங்க தியானம் பண்ணுவாங்க. இங்கே நான் யார் என்ற தேடல் இங்கே வந்ததில்லை, அது அடுத்த கட்டமாக இவங்க வந்து தியானம் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்னொரு அடி எடுத்து வைப்பாங்க. எப்போ நம்ம எல்லாமே அடங்குதோ அதுக்கப்புறமா தியானம் என்பது வருது. இந்த தியானத்துக்கு வந்த பிறகு சாதனை பண்ணுவாங்க. ஆன்மீகம்னா ஒன்று இருக்குது, ஆன்மீகம்னா நம்ம ஆன்மா நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மெடிடேஷனுக்கு முதல் அடி எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன என்ன சொன்னேன் எடுத்து கொடுக்கணுமா? லிபரேட்டட் சோல், லாஸ்ட் ஓல்டு சோல். இந்த ஓல்டு சோலில் அது வந்து ஆன்மீகத்தில் நல்ல நாட்டத்தோடு இருக்கும். தேடை ஆகட்டும், பிற லோகங்கள் ஆகட்டும், பிற பிறவைகள் ஆகட்டும், அனுபவங்கள் ஆகட்டும், கர்மாவை நிர்மூலமாக்கிக்கிறது ஆகட்டும், செய்வாங்க, எல்லாமே சேவை செய்வாங்க. ஆனால் அதுலேருந்து பலன் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுதான் நிஷ்காம கர்மா. நிஷ்காமம்னா செய்வாங்க, ஆனால் அதன் பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லை, என் வீட்டுக்கு வந்தாங்க காஃபி கொடுத்தம்மா, அவங்க வீட்டுக்கு போனால் மறுபடியும் நமக்கும் கொடுப்பாங்க இல்லைன்னு. அவங்க வீட்டுக்கு நீ போறியோ இல்லையோ தெரியாது, நீ வந்து வந்து கொடுத்த ஒரு காஃபிக்காக அவங்க வீட்டுக்கு போன ஏதாவது கொடுப்பாங்கன்னு அந்த பாவனையோடையோ கொடுப்போம். வீட்டுக்கு வந்தால் கொடுக்கறது என்பது ஒரு சின்ன விஷயம்.